ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சயின்ஸ்லேயும் கொஞ்சம் போகலாம், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் நம்மளுடைய டெஸ்ட் போயிட்டுருக்குது, இன்னொரு பக்கம் நம்மளுடைய மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்லாம் போயிட்டுருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ் எப்பயுமே அதிகமாக படிக்கிறதில்ல. இந்த தடவை என்ன பண்ணுறோன்னா இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் என்ன பண்ணிடலாம், ஸோ ஒன் வேர்டை நான் என்ன பண்ணிடலாம் எடுத்து போட்டு வந்துடுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ நான் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் போடுவேன், ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ், அதாவது சயின்ஸ் புக்கில் ஓகே 6 to 10th இருக்கக்கூடிய இந்த உடல்நலம் மற்றும் சுகாதாரம், அதாவது மனிதனுடைய நோய்கள், ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு அந்த 6 to 10th வரலாம் இருக்கக்கூடிய அந்த மனித நோய்கள் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் எல்லாத்தையுமே எடுத்து நான் இங்கே ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, இதை பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கோங்க, அதேமாரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஷேரிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கொஞ்சம் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே நாம் போகலாம் வாங்க. சரி, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஓகேவா? சரி, வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாலைக்கண், ஓகேவா? ஸோ வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய என்னென்னு பார்த்திங்கன்னா மாலைக்கண், ஓகேவா? ஸோ ஈவினிங் ஆவாக கண்டிப்பாக அவங்களுடைய இந்த மாலைக்கண் நோயால் பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்டுடைய கண் பார்வை என்னாகும், ஸோ மங்கலாகும், டல்லாகும், ஓகேவா? ஸோ நல்லா தெரியாது, அதுதான் இந்த வந்து பார்த்திங்கன்னா மாலைக்கண், ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சமயத்தில் தான், ஓகேவா? ஈவினிங் டைமில் தான் இந்த மாலைக்கண் நோய் வரும், பகலில் தெரியும், ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் ஏ குறைவினால் ஏற்படக்கூடியது தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரிபெரி என்னும் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பெரிபெரி. ஸோ பெரிய ஃபஸ்ட் எழுத்து நம்ம என்ன சொல்லுவோம், பெரிய ஃபஸ்ட் எழுத்துனா, ஸோ பெரினா பி, ஓகேவா? ஸோ அதை வச்சு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, வைட்டமின் பி, ஓகே. வைட்டமின் பி குறைவினால தான் என்னது இந்த பெரிபெரி என்னும் நோய் என்ன பண்ணுது ஏற்படுது, ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் பி குறைவினால் இன்னொரு நோய் எது ரிக்கட்ஸ், ஓகேவா? ஸோ ரிக்கட்ஸ் அப்படிங்கிற நோய் என்னது இந்த வைட்டமின் பி குறைவினால தான் ஏற்படுது, ஓகேவா? ஸோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? இதை வந்து ஆப்ஷன் தனித்தனியாக ரெண்டும் கொடுத்துருந்தானா ரெண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக கொடுத்துட்டு என்னது தனித்தனியாக கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க, ரெண்டுமே தான் ஆன்சரில் வரும். அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் அதை நீங்கள் ரெண்டில் எது வேணாலும் எழுதலாம், பெரிபெரியும் எழுதலாம், ரிக்கட்ஸும் எழுதலாம். ஸோ வைட்டமின் சி குறைவினால் பெரிபெரியும் வருது, ரிக்கட்ஸும் வருது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஸோ வைட்டமின் சி குறைவினால், ஓகேவா? சி குறைவினால் என்ன நோயினு பார்த்திங்கன்னா ஸ்கர்வி, ஓகேவா? ஸோ ஸ்கர்வி அப்படிங்கிற இந்த நோய் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா வருது வைட்டமின் சி குறைவினால், ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, இந்த எவர்களில் ரத்தம் கசிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்வி, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி குறைவினால் ஏற்படுது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கால்சியம், ஓகேவா? ஸோ கால்சியம் குறைபாடுனால் என்ன ஏற்படுதுன்னா ரிக்கட்ஸ், ஓகேவா? ஸோ கால்சியம் குறைபாடுனால், ஸோ சி தான் அது, ஓகேவா? ஸோ கால்சியம் குறைபாடுனால் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னு கேட்டாங்கன்னா நம்ம அடித்து என்ன சொல்லலாம், ரிக்கட்ஸ்னு சொல்லலாம். அதேமாதிரி அதுக்கு குறைவாக என்ன விட்டமின் குறைவானால இந்த ரிக்கட்ஸ் நோய் வருதுனாலும் சி குறைவுனால தான், ஓகேவா? அதே சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்வி அப்படிங்கிறது இருக்குதுங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெட்டினிசம், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின், கிரெட்டினிசம் என்ற நோய் எந்த குறைபாட்டினால் ஏற்படுகிறதுனா, ஸோ அயோடின் ஸ்ட்ராங் இல்லாததுனால, ஓகேவா? ஸோ அயோடின் எதுக்குமே எப்பயுமே என்னது இந்த ஸ்ட்ராங்னஸ்க்காக கொடுக்கக்கூடியது தான், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அயோடின் குறைபாடினால் ஏற்படக்கூடியது தான் என்னது இந்த கிரெட்டினிசம், ஓகேவா? கிரெட்டினிசம் என்ற நோய், ஓகேவா? ஸோ அயோடின் குறைபாடினால், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பாஸ்பரஸ் குறைவால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோ மலேசியா, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, பாஸ்பரஸ், ஓகேவா? பாஸ்பரஸ் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நோய் என்ன பார்த்திங்கன்னா ஆஸ், ஓகேவா? பாஸ் ஆஸ், ஓகேவா? ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பாஸ்பரஸ்க்கு வந்து பாஸ்னு வருது, இதுக்கு வந்து ஆஸ்டியோ மலேசியாவுக்கு வந்து ஆஸ்னு வருது, ஓகேவா? பாஸ் ஆஸ், ஓகேவா? பாஸ்பரஸ் ஆஸ்டியோ மலேசியா, ஓகேவா? அப்படிங்கிற நோய் வந்து இந்த பாஸ்பரஸ் குறைவால் உண்டாகுது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த இரும்பு, ஓகேவா? ஸோ இந்த இரும்பு குறைபாடுனால், ஓகே, ஸோ எஃப்இ, ஓகேவா? அயன், ஓகேவா? ஸோ இந்த இரும்பு குறைபாட்டினால், இரும்பு சத்து, ஓகேவா? அது குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்த சோகை, ஓகேவா? இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா ரத்த சோகை தான், ஓகேவா? ஸோ எழுந்திரிச்சா தலை சுத்தம், ஓகேவா? ஸோ அந்த ரத்த சோகை தான் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த
இரும்பு, ஓகேவா? ஸோ இந்த இரும்பு அயன் குறைவுனால என்னது வந்து ஏற்படக்கூடிய நோயாகும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ரிக்கட்ஸ் என்ற எந்த சத்து குறைபாட்டினால் ஏற்படுகிறது. நான் முன்னே சொல்லிட்டேன் ஆல்ரெடி, வைட்டமின் சி, ஓகேவா? விட்டமின் சி அல்லது கால்சியம் குறைபாட்டினால், ஓகேவா? நல்லா ஞாபகம், ரெண்டுமே சொல்ல தெரியணும். வைட்டமின் சி அல்லது கால்சியம் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் தான் பார்த்திங்கன்னா இந்த ரிக்கட்ஸ், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் ஏஇ குறைபாடினால் என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இனவிருத்தி, இனவிருத்தி மீன் மலட்டுத்தன்மை, ஓகேவா? ஸோ மலட்டுத்தன்மை அங்கே புக்கில் அது இப்போ இப்படி தான் கொடுப்பான், மலட்டுத்தன்மைன்னு தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டு கொடுத்தாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண தெரியணும். ஸோ மலட்டுத்தன்மை, ஓகேவா? ஸோ பேபி ஃபார்மேஷனை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்காது, ஓகேவா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை. இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ குறைவினால் ஏற்படக்கூடிய நோய் தான் இது, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே குறைவினால் ஏற்படுவது என்னான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் உறைதல், ஓகேவா? ஸோ ரத்தம் உறைதல் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு காயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த காயம் ஆன இடத்துல ரத்தமே வராது, ஓகேவா? செகப்பாக மட்டும் தெரியும், ஆனால் ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா வலிஞ்சி வராது, ஓகேவா? ஸோ ரத்தம் இல்லாத மாதிரி தெரியும், அதான் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் உறைதல், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்படி காயானவங்களுக்கு ரத்தம் வரல அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் கே தான் அர்த்தம், விட்டமின் ஏ குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அப்போ விட்டமின் கே குறைவுனால என்னது இந்த ரத்த முறைதல் ஏற்படுது, ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ பாக்டீரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வைரஸ் ஓகேவா, மஞ்சக்காமல அண்ட் டெங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா காலரா தான் பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய், ஓகேவா? ஸோ பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் என்னென்னு சொல்லி கேட்டால் இது காலரானாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோவில் எல்லா நோயும் வைரஸ் அண்ட் பாக்டீரியா சம்மந்தமாக நம்ம போட்டுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சளி மற்றும் காய்ச்சல் எதன் மூலம் பரவுது? சளி காய்ச்சல் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பாக்டீரியா அண்ட் வைரஸ், ஓகேவா? ஸோ ரெண்டு மூலமாகவும் என்ன பண்ணுது பரவுது. சளி வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாக்டீரியா வெறும் வைரஸ்னு சொல்ல முடியாது, பாக்டீரியா வைரஸ் ரெண்டு மூலமாகவும் பரவுறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சளி மற்றும் காய்ச்சல், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் கொசு எந்த பேர்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? நெக்ஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ் எஜிப்டி, ஓகேவா? ஸோ ஏடிஎஸ் எஜிப்டி அப்படிங்கிற அந்த என்னது கொசு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்கிட்டோஸோட பேர் இது, ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஸ்கிட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்துது, ஓகேவா? ஸோ 2017-18 இதுதான் கலகிட்டு இருந்துச்சு, ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் என்னது பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே தான், ஓகேவா? கோசியர்கர் அண்டு மராஸ்மஸ், ஓகேவா? ஸோ எலும்புலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஓகேவா? ஸோ இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ உடம்பு உள்ளே இருக்கிற எலும்புலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோடு கூட தெரிகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் குறைவினால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்தான சாப்பாடுலாம் இல்லாது தான் அது காரணம். ஸோ ப்ரோட்டீன் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோசியர்கர் அண்ட் மராஸ்மஸ் ரெண்டுமே தான் காரணம், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈறுகளில் ரத்தம் கசிவதற்கான காரணம் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஈரில் சும்மா கைப்பட்டால் கூட ஏதாவது இடிச்சிட்டா கூட உடனே வந்தோம் என்ன ஆயிரும் ரத்தம் வந்துடும், ஓகேவா? அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் குறைபாடு தான், ஓகேவா? ஸோ வைட்டமின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குறைவாக இருக்குது, ஓகேவா? ஸோ அது சம்மந்தமாக இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த என்னது ஈறுகள்லேருந்து அந்த பல் என்னது அந்த ரத்த கசிவை நிறுத்த முடியும், ஓகேவா? ஸோ அப்படியே விட்டுட்டு இருந்தால் பல்லினுடைய ஸ்ட்ராங் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இரவு குருட்டுத்தன்மை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாலைக்கண், இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ விட்டமின் ஏ குறைபாடுனால் ஏற்படக்கூடியது தான், ஓகேவா? ஸோ சாயந்தரத்தில் ஈவினிங் டைமில் என்ன பண்ணுறது இதை அந்த கண் தெரியாது, ஓகேவா? ஸோ விட்டமின் ஏ குறைபாடுனால் ஏற்படக்கூடிய மாலைக்கண் தான் வந்து பார்த்திங்கன்னா இரவு குருட்டுத்தன்மை. இதை எதுக்குன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி மாற்றியும் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பேரையும் நாங்கள் கொடுத்துருக்குறோம், ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி விட்டமின் ஏன்னு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் பேர் வந்து அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக கேட்கலாம், அதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதை வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும், ஓகேவா? மாலைக்கண் தான் படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் படிக்கல எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னு அதனால் நான் சாய்ஸில் விட்டுறேன்னுலாம் சொல்லக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இளஞ்சிவப்பு கண் நோய் எதனால் ஏற்படுகிறது? ஸோ இளஞ்சிவப்பு கண் நோய் எதனால் ஏற்படுகிறதுனா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே தான் காரணம். ஸோ பாக்டீரியா வைரஸ் ரெண்டுமே தான் காரணம், ஓகேவா? பாக்டீரியாவினாலையும் என்னது கண் இளஞ்சிவப்பாக மாறலாம், அதேமாதிரி வைரஸ்னாலையும் என்ன பண்ணலாம் கண் இளஞ்சிவப்பாக மாறலாம். ஸோ ரெண்டுமே இதுக்கான சான்சஸை ஏற்படுத்தும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலராவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா என்னென்னு பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரை. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே?
நோய்கள்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலரா தான். ஓகேவா, இப்போ கொரோனாவுக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா உலகமே வந்து லாக் ஆகி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்குதோ அதேமாதிரி இந்த காலராவுக்கு என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்த உட்கார வச்சு இந்த டிசீஸ் இம்பார்ட்டண்ட் டிசீஸ் ஓகேவா. ஸோ அதை ஏற்படுத்திய பாக்டீரியா, காலரா வந்து பாக்டீரியாவில் தான் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. அந்த பாக்டீரியா பேர் வந்து பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரே. ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மஞ்சள் காமாலை ஏற்படுத்தும் வைரஸ் ஓகேவா. ஸோ மஞ்சள் காமாலை ஓகே ஹெப்பாடிட்டிஸ் ஓகேவா, அதுக்கு தான் மஞ்சள் காமாலைக்கு இங்கிலீஷில் ஹெப்பாடிட்டிஸ்னு சொல்கிறோம். அந்த ஹெப்பாடிட்டிஸ் மீன் ஹெப்பாடிட்டிஸுங்கிற அந்த வைரஸ் தான் என்ன பண்ணுது, இந்த மஞ்சள் காமாலை என்ன பண்ணுது, ஏற்படுது ஓகேவா. ஸோ கல்லீரல் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும், இதை பாதிப்படை செய்கிறோம் பார்க்காம விட்டா ஓகேவா. அதனால் ஓகேவா, இதை மஞ்சள் காமாலைக்கு நல்ல ஒரு உணவு பொருள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கீழா நெல்லி ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ஒன், இந்த வாரிசெல்லாம் என்னப்படும் நோய் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தட்டம்மை ஓகேவா. ஸோ இதுக்கான இந்த சின்னம்மை பெரியம்மை தட்டம்மை இதுக்கான வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் இன்னைவரில் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறந்த மந்த் பேஸ் அண்டு இயர் பேஸில் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாரிசெல்லாம் அப்படிங்கிறது ஒரு நோய், அது எதோட எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த தட்டம்மை தான் ஓகேவா. ஸோ தட்டம்மை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட்டு எந்த நோயினா ஹைட்ரோபோபியா ஏற்படும், ஹைட்ரோபோபியா ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளைவை மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேபிஸ் நோய் ஓகேவா. ரேபிஸ் அப்படிங்கிற நோய் வந்துச்சுன்னா இந்த ஹைட்ரோபோபியாவை ஏற்படுத்தும் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் கடி ஓகேவா. ரேபிஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விலங்குகள் கடி, அதுலேயும் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக் ஓகேவா. இந்த நாய் இருக்குது பார்த்திங்களா, அந்த நாய் வந்து கடிச்சிருச்சுன்னா அந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும், போய் ஜிஹெச்சில் வந்து போட்டுக்கணும் ஓகேவா. அப்படி இன்கேஸ் அதை வந்து இன்ஜெக்ஷன் போடாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் பீரியடுக்குள்ளே என்ன ஆயிரும், இந்த ரேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு ஃபுல்லாகவே பரவிடும். ஸோ அவங்களுடைய அந்த டாகினுடைய தன்மை அவங்களுக்கு வந்துடும் ஓகேவா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோபோபியா ஓகேவா. அந்த டாகினுடைய தன்மை வந்து அவங்களுக்கு வந்துடும், கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா இறப்பு தான் ஏற்படும் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேபிஸ் நோய், அதனுடைய கட்டம் எண்டு கட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோபோபியா ஓகேவா. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மலேரியாவை ஏற்படுத்தும் பிளாஸ்மோடியம். ஆக்சுவலாக இது வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் இந்த மஸ்கிட்டோ பேர் வந்து பார்த்திங்கன்னா மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய அந்த மஸ்கிட்டோனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டோசோவான் ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டோசோவான் வகையை சேர்ந்தது, நல்லா ஞாபகம். இது வந்து பார்த்திங்கன்னா கொசு ஓகே. மலேரியாவை ஏற்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொசு, அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸு ஓகேவா. ஸோ விலங்கியல் பேர் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மோடியம் வைவாக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டோசோவான் வகையை சேர்ந்தது ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஸோ காச நோயை ஏற்படுத்தும் பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா தான் ஏற்படுத்துது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து காச நோய் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் ஓகேவா. மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிபின்னு சொல்லுவாங்க ஓகேவா. இதுதான் இந்த காச நோய்ங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிபி ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி எப்பயுமே என்ன பண்ணிட்டுருக்கோம், அதிகபட்சமாக இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆஸ்மாவோட ரொம்ப டேஞ்சரஸ் ஓகேவா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காச நோய். இது ஏற்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியானோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அதுதான் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டியூபர் குளோசிஸ்னு இந்த காச நோய்க்கு வச்சுருக்குறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமீபிக் சீதபேதி ஓகேவா. ஸோ இடைவிடாத அந்த வயிற்றுப்போக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமீபிக் சீதபேதி ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புரோட்டோசோவா வகையை சேர்ந்த ஒரு உயிர் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துது. அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டலைட்டிகா ஓகேவா. ஸோ எண்டமீபா ஹிஸ்டலைட்டிகா ஓகேவா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஓகேவா. பேர் வாயிலே நுழையாது இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுதான் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அமீபிக் சீதபேதி ஏற்படுத்தும் புரோட்டோசோவா நல்லா பார்த்துக்கோங்க, புரோட்டோசோவா ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா எண்டமீபா ஹிஸ்டலைட்டிகா ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருளை புழுக்கள். ஸோ வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா உருளை புழுக்கள் இருக்குது பார்த்திங்களா, அதனால தான் பார்த்திங்கன்னா நல்லா குழந்தைங்களெல்லாம் சாப்பிடவே முடியாது ஓகேவா. அந்த உருளை புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துவது யாருன்னா பூஞ்சைகள் தான் ஓகேவா. ஸோ பூஞ்சைகள் இது வந்து பார்த்திங்கன்னா வைரஸும் கிடையாது பாக்டீரியாவும் கிடையாது ஓகேவா. ஸோ பூஞ்சைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளை புழுக்களை ஏற்படுத்துது ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள்.
எந்த குறைபாடினால் முன் கழுத்து கழலை. ஓகேவா, முன் கழுத்து கழலை, அதாவது கழுத்து இருக்குது, நெக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக, நார்மலாக இவ்வளோ சைஸ் இருக்குதுன்னா அது இன்னும் பெரிய சைஸாக மாறும். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு தான் சொல்கிறாங்க, முன் கழுத்து கழலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் குறைவினால் தான் ஏற்படுது. ஓகேவா, ஸோ இந்த தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா முன் கழுத்து கழலை வந்து பார்த்தீங்கன்னா அயோடின் குறைவினால் ஏற்படுத்தக்கூடியது. ஓகேவா, இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சளி ஏற்படுத்தும் வைரஸ், சாதாரண சளி. ஓகேவா, ஸோ ரைனோ வைரஸ் தான் அது. ஓகேவா, சாதாரண சளி ஏற்படுத்தும் வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைனோ வைரஸ் தான். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு ஏற்படுத்தும் பாக்டீரியா. ஓகேவா, டைஃபாய்டை ஒரு பாக்டீரியா தான் ஏற்படுது, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பாக்டீரியா தான், டைஃபாய்டு ஏற்படுத்துறது ஒரு பாக்டீரியா, வைரஸ் கிடையாது. அந்த பாக்டீரியாவோட பேர் என்னதுன்னா சால்மனோனல டைஃபி. ஓகேவா, டைஃபாய்டு டைஃபி. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, டைஃபாய்டு டைஃபி. ஸோ ஒரே ஃபார்முலா வருது, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சால்மனோனலா டைஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டை ஏற்படுத்தும் பாக்டீரியா. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைலேரியா. ஓகேவா, பைலேரியா எந்த கொசு இனத்தால் ஏற்படுகிறது. ஸோ பைலேரியா அப்படிங்கிறது ஒரு நோய், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொசு மஸ்கிட்டோ இனங்கள் தான் என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அது எந்த மஸ்கிட்டோ இனம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியூலெக்ஸ். ஓகேவா, யார், கியூலெஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கியூலெஸ்ங்கிற கொசு இனம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைலேரியா அப்படிங்கிற இந்த டிசீஸை வந்து பார்த்திங்கன்னா உண்டு பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்றி காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்தது, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பன்றி காய்ச்சலை ஏற்படுத்தும் வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த H1N1 தான். ஓகேவா, H1N1 இதான் வந்து பார்த்திங்கன்னா பன்றி காய்ச்சலை ஏற்படுத்திய வைரஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பறவை காய்ச்சல், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்தது. ஸோ அதனால் இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பறவை காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வைரஸுமே, ஓகேவா, H5N1 அண்டு H7N9. ஓகேவா, H5N1 அண்டு H7N9. ஓகேவா, இந்த ரெண்டு வைரஸுமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பறவை காய்ச்சலுக்கான இதுதான் வந்து இந்த ரெண்டு வைரஸும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, பறவை காய்ச்சலை உண்டு பண்ணியிருக்குது. ஓகேவா, அதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எய்ட்ஸ் உருவாக காரணமான வைரஸ். ஓகேவா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிசீஸ். இன்ன வரலுமே இதுக்கான மருந்து வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. ஓகேவா, ஸோ அதனால் இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த எய்ட்ஸை உருவாக காரணமான வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐவினுடைய ரெட்ரோ வைரஸ். ஓகேவா, ஸோ ஹெச்ஐவினுடைய இந்த ரெட்ரோ வைரஸ் தான் என்ன பண்ணுது, இந்த எய்ட்ஸை உருவாக காரணம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்துலாம் எதுவுமே கிடையாது, இந்த எய்ட்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிட்டால் கண்டிப்பாக என்னது டெத்து தான், அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஓகேவா, அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன்லாம் நம்ம போடும்போது கண்டிப்பாக பழைய இன்ஜெக்ஷனில் வந்து போடப்படக்கூடாது. ஓகேவா, புது இன்ஜெக்ஷன் வாங்கி புது இன்ஜெக்ஷனில் தான் போட சொல்லணும். நம்ம கொஞ்சம் ஏமாந்துருந்தால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, முன்ன நமக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்தாங்களோ அவங்களுடைய இன்ஜெக்ஷன் எடுத்து அப்படியே என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, போட்டுவிட்டு போயிடுவாங்க. அப்படியே அவங்களுக்கு எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு என்னாயிரும், பரவிக்கும். ஓகேவா, ஸோ அந்தமாரி கேர்லெஸ்லாம் இருந்தோமா அவ்வளோதான். ஓகேவா, அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்கேஸ் வந்துடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு கதை. இதுக்கு மருந்து மாத்திரலாம் கிடையாது, இதுக்கு மருந்து மாத்திரை இருக்குது, அசிடோதைமிடின். ஓகேவா, அசிடோ தயமிடின். ஸோ அசிடோ தயமிடின்னு ஒரு மருந்து இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்துகிற மருந்து கிடையாது, இறப்பை வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் 3 மாதம் தள்ளி போடும் அவ்வளோதான். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டேட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது சாப்பிட்றதன் மூலயமா ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வாழ்வாங்களே ஒழிய, ஆனால் கன்ஃபார்மாக அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க டெத் ஆகிடுவாங்க, அதில் எந்த வித மாற்றமுமே கிடையாது. ஓகேவா, ஸோ அசிடோ தயமிடின் அந்த மருந்து பேர், அதையும் நல்லா நான் பார்த்துக்கோங்க. இந்த எய்ட்ஸ் உருவாக காரணமான வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்ரோ வைரஸ். ஓகேவா, ஹெச்ஐவியில் வரும் இந்த ரெட்ரோ வைரஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவர்கள் இது ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ரத்த புற்றுநோய் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, பிளட் கேன்சர். ஓகேவா, ஸோ இந்த பிளட் கேன்சரை என்னென்னு சொல்லிங்கன்னா இந்த லியூகேமியா. ஓகேவா, ஸோ லியூகேமியா அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பிளட் கேன்சர். ஓகேவா, ஸோ இது வந்து ஸோ வாயிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக அதை வந்து பார்த்திங்கன்னா இறப்பை கன்ஃபார்மாக ஏற்படுத்தும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் கிடையாது. ஓகேவா, ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரலுமே இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் கிடையாது. ஸோ இந்த ரத்த புற்று நோய் வந்து பார்த்திங்கன்னா என்னது லியூகேமியா என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனித டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் இம்பார்ட்டன்ட், இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா உட்காந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக டிஎன்பிசி உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவங்களும் பயனடையட்டும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம்.